அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலோடைய 200வது வீடியோ என்ன அப்படின்னா ருக்மணி தேவி அருண்டேல். அதே மாதிரி நமது தமிழ்நாட்டின் கலாச்சாரம், அதில் வரக்கூடிய பரதநாட்டியம், பரதநாட்டியத்தின் வேர் எது, தற்பொழுது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அது பரவி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். கலாஷேத்ரா அப்படின்றது பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குற ஒரு பல்கலைக்கழகம். அது எங்க இருக்கு அப்படின்னா திருவான்மியூர்ல இருக்கு. பரத கலைக்கு ஒரு பல்கலைக்கழகமா திகழ்கிற இடம்தான் கலாஷேத்ரா ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடியது. இந்த கலாஷேத்ரா ஃபவுண்டேஷன் உருவாவதற்கு மூல காரணம் யார் அப்படின்னா டாக்டர் சார்ஜ் அருண்டேல். இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும், அன்னிபெசன்ட் அம்மையார் உடைய இயக்கத்தில் இவர் இருப்பார். நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கக்கூடிய ஒரு நபர். இந்திய நாட்டின் பாரம்பரிய கலைக்காகவும் டாக்டர் ருக்மணி தேவி அவங்களுடைய கலை சேவைக்காகவும் 1936 100 ஏக்கர் நிலப்பரப்பில் தோற்றுவிக்கப்பட்டது தான் கலாஷேத்ரா. கலாஷேத்ரா பற்றி குரூப் ஒன் மெயின்ஸில் கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ருக்மணி தேவி அருண்டல் ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டில் பரதநாட்டியம் ரொம்ப முக்கியம். பரதநாட்டியம் நம் தமிழ்நாட்டில் தான் தோன்றியிருக்கும். சோழர் காலத்தில் அது வளர்ச்சி பெற்றிருக்கும். இந்த மாதிரி பல்வேறு தகவல் நம்ம பார்க்கலாம். மதுரையில் வடமொழி மாணவராகவும் பொறியாளராகவும் திகழ்ந்தவர் தான் நீலகண்ட சாஸ்திரி. இவங்க வந்து ஒரு பிராமண குடும்பம். அன்னிபெசண்டோடைய பிரம்மநானத்தால் ஈர்க்கப்பட்டு பிரம்மநான சபை அருகிலேயே அடையாறில் ஒரு வீட்டை கட்டி அங்கே குடியேறியிருப்பார். இந்த நீலகண்ட சாஸ்திரிக்கும் சேஷம்மாளுக்கும் மகளாக பிறந்தவங்க தான் ருக்மணி தேவி. 29/2/1904 இந்த டேட் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் 28 நாட்கள் தான் ரெகுலராக வரும். 4 வருடங்களுக்கு ஒரு முறை தான் 29 வரும். அப்போ ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ருக்மணி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் அப்படின்னா ஒளிரும் மணி என்று பொருள். அதனால தான் எதிர்காலத்தில் அதுவும் நடனத்தில் இவங்க ஒளிரும் மணியாக பிரகாசிச்சாங்க அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காங்க. அன்னிபெசண்டை குருவாக ஏற்றுக்கொண்ட டாக்டர் அருண்டேல் பிரம்மநானத்திற்கென்றே தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தவர். இந்த அர்ப்பணிப்பினால தான் நீலகண்ட சாஸ்திரியோட குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மாறியிருப்பார். அதே மாதிரி சேஷம்மாள் அருண்டேலை கிருஷ்ணன் அப்படின்னு அழைப்பார். ருக்மணி தேவிக்கு பிரம்மநானத்தில் இருந்த ஈடுபாட்டினால தான் அருண்டேல் வந்து ருக்மணி தேவியை திருமணம் செய்ய முடிவு பண்ணியிருப்பார். 1920 அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். யார் தலைமையில் அப்படின்னா அல்லாடி மகாதேவ சாஸ்திரி இவருடைய தலைமையில் 1920 திருமணம் நடந்திருக்கும். திருமணத்திற்கு பிறகு ரெண்டு பேரும் பிரம்மனான சபையை பரப்புவதற்காக உலக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க. 1923 அகில உலக இளம்
பிரம்மணானிகள் சபையின் துணைத் தலைவராக ருக்மணி தேவி செலக்ட் ஆகிறாங்க. அதே மாதிரி 1925 பன்னாட்டு பிரம்மணானிகள் சபைக்கு தலைவராகிறாங்க. ஒருமுறை மும்பையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கப்பலில் பயணிக்கும்போது உலக புகழ்பெற்ற பாலே நடன கலைஞர் அண்ணா பாவ்லோனா அவங்களுடைய நட்பு கிடைக்கிறது. ரொம்ப இதில் முக்கியமானது இந்த பாலை நடனம், அதை கலைஞர் யார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த பயணத்தின் போது கிடைத்த நட்புல அவங்க பாலே நடனத்தின் நுட்பங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாலே நடனத்தை தானே ஆடி பயிற்சி பெற வேண்டும் அப்படின்னு விரும்பியிருக்காங்க. அதனால் மாஸ்டரோ கிளியோ நாடியிடம் அறிமுகம் செய்து வைக்கப்படுறாங்க ருக்மணி தேவி. அந்த கிளியோ நாடி மூலம் பாலை நடனத்தின் ஆழ அகலங்களை கற்கிறாங்க ருக்மணி தேவி. அந்த இரண்டு பாலை நடன கலைஞர் என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னா, உன்னுடைய இந்திய நாட்டின் பாரம்பரிய நடனத்தில் கவனம் செலுத்து அப்படின்னு அறிவுறுத்தல் செய்கிறாங்க. இந்தியா திரும்பிய அருண்டேல் அந்த தம்பதியினர் என்ன பண்ணுறாங்க, 1933 சென்னை மியூசிக் அகாடமியில் ஒரு சதிராட்டத்தை பார்க்குறாங்க. இங்கே தான் அவங்களுடைய கலை ஆரம்பமாகிறது. சதிராட்டம்னு என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி கோயில்களில் தேவரடியார் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் தான் சதிராட்டம். முன்னாடி அவங்க கோயிலில் ஆடியிருப்பாங்க, எல்லாரும் அது மதிக்கப்பட்டிருக்கும், அவங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் மக்களுக்கும் அவங்க நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க, மக்களும் தன்னுடைய ஃபங்க்ஷனில் வந்து அவங்கள கூப்பிட்டு நடனமாட செஞ்சுருப்பாங்க, அதே மாதிரி அரசர்களும் நடனமாட செஞ்சுருப்பாங்க. பிற்காலத்தில் அரசர்கள் உடைய வற்புறுத்ததுனால அவங்க அரசர்களுக்கு மட்டும் நடனம் ஆடுற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. அரசர்களும் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய வறுமையின் காரணமாக, பலருடைய உந்துதல் காரணமாக அவங்க தவறான வழியில் போகிற மாதிரி ஆகிடும். அப்போது சதிராட்டம் படிப்படியாக நிலை குளிர்ந்து வந்திருக்கும். சதிராடிய பெண்கள் விகாரமான ஆடைகளை அணிந்திருந்தாங்க. அவர்களுடைய அங்கு அசைவுகள் சிருங்காரத்தை அள்ளி வீசின. நட்டுவாங்கம் கொச்சையாக இருந்தது. இந்த வார்த்தைகளை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்ப மோசமான ஒரு உடைகள் அணிந்து அங்கே சதிராட்டம் நடந்திருக்கும். நாட்டியத்திற்கு நேர்ந்த அவல நிலையை துடை தெரிய வேண்டும் அப்படின்னு இருவரும் முடிவெடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தான் தேவதாசி முறை ஒழிப்பு அப்படின்னு ஒன்றும் நடைமுறையில் வரத்துக்காக குரல் எழுப்பப்பட்டிருக்கும். இந்த சதிராட்டம் தான் அந்த தேவதாசிகள் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் தான் ரொம்ப இழிவாக பார்க்கப்பட்டது. ருக்மணி தேவியோ ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த பெண். அதே மாதிரி சதிராட்டம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க ருக்மணி தேவி. அதனால் நாட்டிய கலையை மயிலாப்பூர் கௌரி அம்மாளிடம், பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடமும் முறையாக கற்றிருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. கௌரி அம்மாள், சுந்தரம் பிள்ளை. மேட்டுக்குடி மக்கள் நாட்டியம் ஆடுவது அக்காலத்தில் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒன்று. இந்த மேட்டுக்குடி மக்கள்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்கள்.
அவங்களாம் உயர் ஜாதியினர் அந்த மாதிரி அழைக்கக்கூடியவங்க. அப்பொழுது யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நான்கு வேதங்களை கற்றடையும் பேச்சினை சரியான நாட்டியத்தின் மூலமும் உணர்வு வெளிப்பாட்டின் மூலமும் பெற முடியும் அப்படின்னு அபிநய தர்ப்பணம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு ருக்மணி தேவி பழமைவாதிகளுக்கு பதிலாக சொல்லியிருப்பார். நீ நாட்டியம் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு யார் யாரெல்லாம் அவங்கக்கிட்ட சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட இதை சொல்லியிருப்பாங்க அவங்க. இந்த நூல் பேர் ரொம்ப முக்கியம், அபிநய தர்ப்பணம். அதே போல் அருண்டை என்ன சொல்லியிருப்பார்னா, பரதம் ஒரு கோயில், ஒரு கோயிலில் உள்ள அத்தனை அம்சங்களும் நாட்டியத்தில் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். தடைகளை எல்லாம் மீறி 30 வயதுக்குள்ள நாட்டியத்தை இவங்க கற்றுப்பாங்க. பிரம்மணான சபையின் வைர விழா 1935 ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாட திட்டமிடப்பட்டிருக்கும். இதில் நான் கேட்குற கொஷினு, வைர விழா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாட போகிறோம்? அதில் ருக்மணி தேவியின் அரங்கேற்றம் நிகழ்வை வந்து நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த அரங்கேற்றத்தின் போது தான் பரதம் என்ற சொல் முதல் முறையாக ருக்மணி தேவியால் உச்சரிக்கப்பட்டது. இந்த வார்த்தையை இங்கே நீங்கள் நோட் பண்ணணும். அதனை ருக்மணி தேவிக்கு நினைவூட்டியவர் யார் அப்படின்னா கிருஷ்ண ஐயர். அப்போது பரதம் என்ற சொன்னது யார் அப்படின்னா கிருஷ்ண ஐயர். யாருக்கு சொல்லியிருக்காங்க? ருக்மணி தேவிக்கு சொல்லியிருக்காங்க. பரதநாட்டிய அரங்கில் நடராஜ பெருமாள் விக்கிரகத்தையும் முன்னிலைப்படுத்தியவர் யார் அப்படின்னா ருக்மணி தேவி. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கிங்க. பரதக்கலையில் ருக்மணி தேவியின் முதல் தோற்றம் என்பதால் நகரத்தில் மிக முக்கியமான மனிதர்கள்லாம் அங்கே வந்திருப்பாங்க. இதில் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நடனத்திற்கும் முன்னாடி டாக்டர் அருண்டல் வழங்கிய இணைப்புரை அவரின் நெஞ்சங்களை கவர்ந்திருக்கும். யாருடைய நெஞ்சங்களை அப்படின்னா அனைவருடைய நெஞ்சங்களையும் கவர்ந்திருக்கும். அதற்கு கல்கி அவர்கள் சொல்கிறாரு, எந்த பத்திரிகை அப்படின்னா ஆனந்த விகடனில் சொல்கிறாரு, ருக்மணி தேவியின் நாட்டியத்திற்கு இணையாக அருண்டேல் ஆரம்பம் மற்றும் இடையிடையே ஆற்றிய உரையும் இடைவேளையின் போது பேசியதும் பரதநாட்டியத்திற்கு இணையாக பார்வையாளர்களை பரவசப்படுத்தியதுன்னு கல்கி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு க்வெஸ்சனாக இருக்கும், ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அரங்கத்துக்கு வந்திருந்த செம்மங்குடி சீனிவாச ஐயர் என்ன சொல்கிறாருன்னா, பரதத்தை தெய்வ நிலைக்கு உயர்த்தியவர் ருக்மணி தேவி அப்படின்னு பாராட்டியிருக்கார். அதே மாதிரி அந்நிகழ்ச்சியை நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. ஒரு பாதிரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டியத்தை நேரில் கண்டு ஞானஸ்தான நிகழ்ச்சியில் பங்கு கொண்டது போன்ற உணர்வை பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாலிய நடனத்தில் கை கால்களின் அசைவுகள் முதலிலிருந்து முடிவு வரை முழுமை பெற்றதாக இருக்கும். இந்த மெத்தடை தான் ருக்மணி தேவி பரதத்திற்கு அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. இதற்கு முன்னாடி வரையறை இல்லாமல் நிகழ்ந்து கொண்டிருந்த ஆடர் கலையில் நட்டுவாங்கம் இசைக்கும் நடன பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா கூடவே ஓடி வருவாங்களாம். ஆனால் ருக்மணி தேவி நடனம் ஆடும்போது
அந்த நட்டு வாங்கத்தை அப்படியே மேடைக்கு ஓரத்தில் உட்கார வைத்தாங்க. வயலின் வாத்தியத்தை பரதத்தில் இடம்பெற செய்தவங்க இவங்க தான். அது முன்னாடி இடம்பெற்றிருக்காது. இது நீங்கள் நோட் பண்ணணும். பண்டைய சிற்பங்களில் காணப்பட்ட ராஜபுத்திர ஆடைகளை பரத பெண்மணிகள் அணியுமாறு செய்தார் டாக்டர் அருண்டேல் அவர்கள். இதுதான் கலாஷேத்ரா பாணி அப்படின்னு ஒரு புதிய அத்தியாயத்தை தோற்றுவித்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. கலாஷேத்ராவை ஒரு சர்வ கலாசாலையாக ஆக்கியவர் யார் அப்படின்னா ருக்மணி தேவி. பண்டைய கால குருகுலங்களைப் போல ஆசாரங்களும் ஒழுக்கங்களும் முதன்மைப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி கல்லூரிகளில் எப்படி பாட வேலைகள் பிரிக்கப்பட்டிருக்குமோ அதே மாதிரி இந்த துறையிலும் வல்லுநர்கள் பயிற்றுநர்கள் ஆகியிருப்பாங்க. பல மாநிலங்களிலிருந்தும் கடல் கடந்த நாடுகளிலிருந்தும் மாணவியர் கலாஷேத்ராவை தேடி வந்திருப்பாங்க. இந்த சதிராட்டம் சோழர் காலத்தில் தான் வளர்ச்சி பெற்றிருக்கும். அதே மாதிரி இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் 11 வகையான நடனத்தை பற்றி அந்த ஆடல் கலைகள் 11 கேட்டகரியாக சொல்லியிருப்பார். அவர் எதை வச்சு சொல்லியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா நாட்டிய நன்னூல் அப்படின்றத வச்சு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருப்பார். அதே மாதிரி பரத கலைக்குன்னு ஒரு புனிதத்தை ஏற்படுத்தியது நம்ம ருக்மணி தேவி அவர்கள். மானிடர்க்கென்று பேச்சுப்படின் வாழக்கில்லேன் அப்படின்னு வாழ்ந்தவங்க ஆண்டாள். இதற்கு மீனிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி எந்த மானிடருடைய சரித்தத்தையும் எந்த அரசர்களுடைய வரலாற்றையும் தம் கலையில் காட்சிப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சபரிமோட்சம், குமார சம்பவம், பாதுகா பட்டாபிஷேகம், குறவஞ்சி, துருவ சரித்திரம், கீத கோவிந்தம் போன்ற 26 தெய்வ சம்பந்தோடைய நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினாங்க. நடனக்கலையே ஆதியோடு அந்தமாக தெரிந்த பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தர பிள்ளையும் தண்டாயுதபாணி பிள்ளையும் அடவுகளையும் அபிநயத்தையும் மாணவிகளுக்கு பயிற்றுவித்தாங்க. இந்த பேரெலாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. டைகர் வரதாச்சாரி இசைக்கலையின் நுட்பங்களை மெய்ப்பாட்டோடு கற்பித்தார். இவங்களாம் இந்த கலாஷேத்ராவில் ஒர்க் பண்ணவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. நடனத்திற்கு பொருத்தமான கீர்த்தனைகளையும் பாடல்களையும் பாபநாசம் சிவன் ருக்மணி தேவிக்கும் மாணவிகளுக்கும் தேர்ந்தெடுத்து கொடுத்துருப்பாங்க. பாடல்கள் கீர்த்தனைகளை அதே மாதிரி நாட்டிய நிகழ்ச்சியின் முடிவில் பாபநாசம் சிவன் என்ன பண்ணியிருப்பார், தமிழ் விருத்தம் பாடி நிறைவு செஞ்சுருப்பார். கதகளி கலையை கற்பிக்க அம்பு பணிக்க நியமிக்கப்பட்டிருப்பார். இந்த பேர்லாம் முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. குசேல விருத்தம் நாட்டிய நாடகத்தில் ருக்மணி தேவியை கதகளி உடையில் தோன்றி கிருஷ்ணன் பாத்திரத்தில் அனைவரும் பிரமிக்கும்படியாக செய்தார். அதே மாதிரி குறவஞ்சி நாட்டியத்தை மேடையற்ற இருந்தபோது ரசிகமணி டி கே சிதம்பரநாத முதலியார் குறவஞ்சி பாடல்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருப்பார். இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், நம்ம தமிழ் சப்ஜெக்டில் வரக்கூடியவர். ரசிகமணியை ருக்மணி தேவிக்கு அப்பாடல்களை எடுத்தல் படுத்தலோடு படித்தும் காட்டியிருப்பார். கலைத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் ருக்மணி தேவி ஆட்சி வரும் சேவைகளை மதிப்பிட்டு மத்திய அரசு
1952 மாநிலங்களை, அதாவது மாநிலங்கள் அவை உறுப்பினராக நியமிச்சிருக்கோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1956 மறுபடியும் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கியிருக்கோம். அதே மாதிரி மாநிலங்கள் அவையில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண்மணி ருக்மணி தேவி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். 1956 இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்படியே அந்த லாஸ்ட்டு ரெண்டு டிஜிட்டு மாற்றி போடுங்க. அதே 1956 இவங்களுக்கு பத்மபூஷன் விருது கிடச்சிருக்கோம். அந்த 56 திருப்பி போட்டால் 65, அந்த 65 சங்கீத நாடக அகாதமி விருது கிடச்சிருக்கோம். 56 பத்மபூஷன், 65 சங்கீத நாடக அகாதமி. டாக்டர் பட்டம் யார் இவங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. அமெரிக்காவில் உள்ள இந்தியானா பல்கலைக்கழகம் தான் ருக்மணி தேவிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. இவங்க வாழ்க்கை முழுவதும் மனிதநேயத்தோடைய இருந்திருக்காங்க. அதற்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அன்னி பேசண்ட் இருக்கும் இளம் பிள்ளைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்னு டாக்டர் அருண்டேல் நினச்சிருப்பார். அதனால் ஒரு அன்னி பேசண்ட் பெயரில் ஒரு உயர்நிலை பள்ளியை தொடங்கியிருப்பார். பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்த பள்ளி மூடப்பட்டிருக்கும். அப்போது ருக்மணி தேவி அவர்கள் 2 நாட்டிய நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி அதன் மூலம் அந்த நிதியை அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து அதை புத்துயிர் பெற வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பிராணிகள் அதுக்கு ரொம்ப இவங்க உறுதுணையாக இருந்திருப்பாங்க. பிராணிகள் வதை சட்டம் நடைமுறையில் இருக்குது அப்படின்னா அதற்கு இவங்க தான் மூல காரணம். 1952 மாநிலங்கள் அவையில் அதை முன்மொழிந்து பேசியிருப்பாங்க. அதாவது பிராணிகள் வந்து வதை செய்யப்படுறாங்க, அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு. அதற்கு நிறையா எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கும். அப்போது இவங்க சொல்லியிருப்பாங்க, அதாவது அதை எதிர்த்தவங்களுக்கு இவங்க பதில் சொல்லியிருப்பாங்க, பிராணிகளுக்கு பேச தெரியாது, உங்களுக்கு பேச தெரியும், அவற்றின் குரலை கேட்டு நீங்கள் பேசினால்தான் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் சமாதானமும் கிட்டும் அப்படின்னு ருக்மணி தேவி பதிலாக சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். பிராணிகளை பேணி பாதுகாக்கும் வாரியத்தின் தலைவராக அமர்ந்த முதல் பெண்ணும் ருக்மணி தேவி தான். மனிதர்கள் அனைவரும் மிருகங்களை கொல்லாமல் தாவர உணவை உண்ண வேண்டும் என்று நாடு முழுவதும் பரப்புரை செஞ்சுருப்பாங்க. ருக்மணி தேவி பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஸோ இதை பரப்பியிருப்பாங்க கண்டிப்பாக. மேலும் பன்னாட்டு தாவர உணவு பேரவின் துணை தலைவராக 3 தலைமுறைக்கு பதவி வகித்தவங்க ருக்மணி தேவி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வாயில்லா ஜீவன்களுக்காக ருக்மணி தேவி தொடர்ந்து ஆட்சிய பணிக்காக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது அப்போது குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசைன் என்ன பண்ணியிருப்பார், 1968 பிராணி மித்ரா அப்படின்னு ஒரு விருதை கொடுத்துருப்பார். 65 ஒரு விருது வாங்கியிருப்பாங்க, அதோட 68 ஒரு விருது இங்கே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1977 மத்திய அரசு ருக்மணி தேவிக்கு தபால் தலை வெளியிட்டிருக்கும். குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது 1977 காலம் அடைஞ்சிருப்பார். அப்போதைய பிரதமர் யார் அப்படின்னா, பிரதமராக இருந்தவர் மொராஜி தேசாய் அவர்கள். அவர் வந்து ருக்மணி தேவியை வந்து பதவி ஏற்றுக்குமாறு சொல்லியிருப்பார், குடியரசுத் தலைவர் பதவி ஏற்றுக்குமாறு சொல்லியிருப்பார். ஒரு முறை என்று 3 முறை பிரதமர் வேண்டினார்
மூன்றாவது முறையும் மறுத்திருப்பார். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது பிரதமர் மொராஜி தேசாயின் விருப்பம் அனைவராலும் பாராட்ட பெற்றது. அதனை ஏற்க மறுத்து ருக்மணி தேவியார் சொன்ன காரணங்களை கேட்டு அனைவரும் சிரித்து போனோம் அப்படின்னு ஒருத்தர் பதிவு செஞ்சுருக்காரு. அவருடைய நாணம் மதிநுட்பம் இந்திய நாட்டினுடைய பாரம்பரியம் அனைத்தும் கண்டு அதிசயித்தோம் என ருக்மணி தேவியின் நினைவு சொற்பொழிவை 2013 நிகழ்த்தும் போது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சொல்லியிருக்காரு. ருக்மணி தேவி கலைத்துறைக்கு ஆற்றிய பணிகளை பாராட்டி லலித்கலா அகாதமி அவருடைய 100 விழாவை 29/2/2004 அன்று கொண்டாடியிருக்கோம். அப்பொழுது டாக்டர் சுனில் கொத்தாரியால் தயாரிக்கப்பட்ட நிழற்பட சரிதத்தை அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் வெளியிட்டு ருக்மணி தேவியின் கலை தொண்டினை பாராட்டி பேசியிருப்பார். 24/2/1986 அன்று ருக்மணி தேவி மரணம் அடைந்திருப்பாங்க. இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ஸ்டண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, டெய்லியும் நியூஸ் பேப்பர் கட்டிங் நம்ம சேனலை போட்டுட்டு இருக்கோம். அது கொஷின் வித் 4 ஆப்ஷனோட டெஸ்ட் டெய்லியும் கொடுக்கலான்னு இருக்கோம். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலில் 200 வீடியோ போட்டிருக்கோம், இந்த வீடியோவும் சேர்த்து. அந்த வீடியோவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கொஷின் வித் 4 ஆப்ஷனுடைய டெஸ்ட்டாக கொடுக்கலான்னு இருக்கோம். எல்லாமே டெலகிராம் சேனலில் நடக்குது. ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ஸ்டெண்ட் அப்படின்னு ஒரு டெலகிராம் சேனல் வச்சுருக்கோம். அதில் நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்துட்டுருக்கு. அதுலேயே டெஸ்ட்டு போட்டால் எல்லாராலையும் அட்டன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. தனியாக ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் டெஸ்ட் நடக்க போது அந்த சேனலை உங்களுக்கு நான் டெலகிராம்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷேர் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி பயனடையுங்கள். தேங்க்யூ.